ஒரு பக்கம் கண்ணே தெரியலங்க அந்த பிள்ளைக்கு. அம்மா கைய பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கோட் கோட்டா ஏறி ஆசிட தயாரிக்க கூடாதுன்னு ஒரு சட்டமோ, ஆசிட ஊத்துனா அந்த பையனுக்கு மரண தண்டனை சட்டமோ, லக்ஷ்மி அகர்வால் ஒரு பொண்ணு கொண்டு வந்துச்சேங்க. அந்த காலத்துல ஒரு தனி மனிதன் சட்டத்தை கொண்டு வர முடியுமா? பாத்தீங்கன்னா இதை விட பெருமையான விஷயம் சொல்லட்டா, நைட் 12 மணிங்க, எல்லா ரூம்லயும் லைட் தெரியலையா? நான் சொல்றது 200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா மக்களும் விழித்திருக்கிறார்கள், அதனால் அவர்களுடைய தலைவர்கள் தூங்குகிறார்கள், என் மக்கள் இன்னும் விழிக்கவில்லை, அதுவரை நான் எழுதுவேன் என்று ஒவ்வொரு சட்டமாக அமைத்தார். அந்த சட்டம் அன்னைக்கு செயல்படல, ஆனா இன்னைக்கு செயல்படுத்துறோம் இல்லையா? அன்னைக்கு இருந்த காலத்துல நீங்க ஒரு மாட்டு வண்டியிலயோ அல்லது ஒரு குதிரை வண்டியிலயோ ஏறி உங்க இடத்த போய் அடைய ரொம்ப லேட் ஆகும். ஆனா இன்னைக்கு நம்ம டக்குன்னு எடுத்த உடனே கார் வீட்ல இருந்து புக் பண்றோம். அன்னைக்கு எவனாவது அடிச்சு கீழே விழுந்து செத்துட்டான்னு வீங்களே, பேய் அடிச்சு செத்துட்டான் அப்படின்னு கட்டில தூக்கி போய் சத்தம் இல்லாம சத்தமே இல்லாம புதைச்சது அந்த காலம். ஆனா இன்னைக்கு அவனை உடனே ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போய் ரத்தம் கொடுத்து காப்பாத்துறது இந்த காலம். உண்மையாலயா இங்க நிறைய ஆண்கள் இருக்காங்க, எனக்கு பெண்களை விட ஆண்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? நாங்க பெண்கள் பாருங்க, ஒரு 150 ரூபாய்க்கு டூப்ளிகேட்டா செயின் வாங்கி போட்டு தங்கம் மாதிரி வருவோம், தங்கம் போடுவோம் பெண்கள். எங்க ஆண்களை பாருங்க, யார் கையிலுமே தங்கமே இருக்காது. ஏன் தெரியுமா? ஆண்களே தங்கம், அவர்களுக்கு எப்படி தங்கம் மைண்ட் செட் சூப்பரா வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 5 ஆம்பளை பிள்ளைதான். போதும் பொண்ணு இதுதான் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு தொழில ஒரு தொழிலா இருக்கட்டும், எவ்வளவு முன்னேற்றம். நீரஜ் சோப்ரான்னு ஒரு மனுஷன் 83.5 அடி ஈட்டி எறிந்து 25 கோடி சம்பாதிச்சிருக்காருங்க. அவருடைய பரம்பரைகளே சம்பாதிக்கவே போக வேண்டாம், அவ்வளவு தூரம் சம்பாதிச்சிருக்காருன்னா அது அந்த காலமா இந்த காலமா? அந்த காலத்துல கல்யாணத்துக்கு அந்த பொண்ணை போய் பேசி சரி கட்டோம்னா அவ்வளவு பாடுபடுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பாட்டுல சரி பண்ணிடும், மச்சக்கல்லு மூக்குத்தி மஞ்ச தண்ணி ஆரத்தி மச்சாயிப்பு மாப்பிள்ள பொண்ணு புளியன் தோப்புல நிகழ்ச்சி ஆள காட்டு தக்கா தக்கா மேலம் காட்டு 10 ரூபா மாலை போட்டு சுத்தி வச்சு கோப்பும் காட்டு புறப்பட்டு கலக்கலா மினுக்கு வரா கலக்கலா என்ன சுத்தி வரிக்கலா என்ன கற்பூரம் பட்ட வை புதனிய சுத்தி வை எம்பாட்ட எத்து வை எல்லாத்தையும் ஒத்தி வை வந்தார் பாத்தீங்களா நடுவர் அவர்களே. ஒரு இந்த சிவராத்திரி வந்துச்சு பாருங்களேன், அந்த காலத்துல எண்ணி 10 கோயில் இருக்கும், அதுக்கு சிவராத்திரிக்கு விழா இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம தர்மபுரியில பாருங்க, நம்மளுடைய இந்த பேட்டையில இவ்வளவு மக்கள் ஒன்னா சேர்ந்து காசு எடுத்து திருவிழா நடத்தி இது மாதிரி ஒரு மாபெரும் பட்டிமன்றம் நடத்துறாங்கன்னா அந்த காலத்தில் செய்யாத சாதனைகள் எல்லாம் இந்த காலத்தில் செய்தீர்கள். அந்த காலத்தில் நீங்கள் சோதனை தான் செய்தீர்கள், இந்த காலத்தில் நாங்கள் சாதனை செய்து கொண்டிருக்கிறோம். நடுவர்களே பூனை குறுக்க போச்சுன்னு வைங்களேன், உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ பூனை குறுக்க போயிடுச்சு, எங்கேயும் போக கூடாது, பூனை ஏதோ வேற வேலையா போக முடியும். அதுக்கு கூட சகுனம் பார்த்தது அந்த காலம். ஆனா இந்த காலம் அப்படி இல்லைங்க. இந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்த்தாங்க, மிருகங்களையும் வளர்த்தாங்க. ஒரு கவிஞன் வருத்தப்பட்டு சொன்னது என்ன சொன்னாங்க தெரியுமா? வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் மிருகங்கள் ஆகிவிட்டன, வளர்த்த மிருகங்கள் எல்லாம் பிள்ளைகள் ஆகிவிட்டன அப்படின்னு சொன்னது அந்த காலம். இந்த காலத்துல தாய் தகப்பனுக்கு என்னெல்லாம் வேணுன்ற அளவுக்கு அயல் நாட்டுல போய் கூட சம்பாதிக்கிறாங்க, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடி என்று சொன்னது அந்த காலம். இன்று திரைகடலையே நம் கைக்குள் வைக்கிறது இந்த காலம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.
வியட்நாம் என்று படம் நான் இருக்கிற ஆண்களுக்கு சொல்லிட்டு போறேன். பெண்கள் மனைவிகளை வந்து நான் அடிக்கடி சொல்றது இல்லைங்க, மனைவி என்பவள் தாயை விட ஒருபடி மேலானவள். தாய் தான் உலகத்திலே உயரமானவள். ஏன் தெரியுமா? எல்லாம் ஆடி அடங்கி முடிச்சு எத்த பிள்ளைகளும் ஆளுக்கு ஒரு நாட்டுக்கு போயிடும், ஊருக்கு போயிடும் வேலைக்கு. கடைசியா நம்மளை காப்பாத்துறது யாரு தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா வளம் வந்திருப்பாங்க. அதை விட எல்லாம் ஆடி அடங்கி இந்த தருமபுரி அந்த சிக்னல் இருந்தாலும் நமக்கே பயமா இருக்கு. வயசானவர் இப்படா கிராஸ் பண்றது அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கிழவி ரெண்டு இந்த அவருக்கு ஒரு 80 இருக்கும், அவருக்கு ஒரு 70 இருக்கும், கையை பிடிச்சிட்டு ராசா இந்த உலகமே உன்னை கைவிட்டாது நான் இருக்கேன்டா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போறான் பார்த்தீங்களா. அந்த உறவு மனைவியினுடைய அருமை அப்ப கூட தெரியுங்க அப்படின்னு சசிகலா ரொம்ப அற்புதமா பேசிடு. டக்கு 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 டக்குனு ஷார்ட்கட் பத்தாரு மாதிரி அப்படித்தான உலகம் இருந்துப்பா. சின்ன சின்னதா சொல்லணும், வள வளன்னு சொன்னால பயிர்களுக்கு பிடிக்காது. போயா நான் படித்த காலத்துல பில்லான ஒரு படம் வந்து ரஜினி நடித்த படம் வெத்தலையை போட்டேண்டி இங்கு கொஞ்சம் எழுதுன்னு. இப்ப அது ஒரு காலம், நான் காலேஜில் படித்த காலம். எனக்கு ரெண்டு பயிர்கள் இருக்காங்க, ஒருத்தன் வந்து தலை ரசிகர், ஒருத்தன் தளபதி ரசிகர், ரெண்டு பேரும் குண்டு கொலை எடுத்து விடுவாங்க. நம்ம அஜித் நடிச்ச பில்லான ஒரு படம் வந்துச்சு, என் சின்ன பையனை கூட்டு போயிட்டான் அவனே காசு போட்டு. கடைசியா பாக்குறேன் இடைவேளை வரைக்கும் ஒண்ணுமே புரியலங்க. நான் கேட்டேன் என்னடா அந்த படத்துல சொல்ல வர்றாங்க அப்படின்னு. உன்ன மாதிரி அப்ப எல்லாம் படத்தை கூட்டு வராதுன்னு சொல்ல வர்றாங்க. என்ன பட்டிமன்றமா நடக்குது சொல்றதுக்கு? வந்தமா தலையை பார்த்தமா நமிதாவை பார்த்தமா நயன்தாராவை பார்த்தமா போயிட்டே இருக்கணும். என்ன சொல்ல வர்றாங்க இந்த படத்துக்கே வராது கொண்டே போறீங்க அப்படிங்கிறோம். காலம் மாறி இருக்கு. அழகா சொல்லியிருக்கு அன்பு தங்கை சசிகலா. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய திருச்சியிலிருந்து வருகை தந்திருக்க அன்பு சகோதரி கலக்கல் ராணியம்மா, அப்படித்தான் போட சொல்லியிருக்கு போல இருக்கு. மரியாதைக்குரிய கலக்கல் ராணி அண்ணன் லட்சுமி அவர்கள் இப்பொழுது பட்டிமன்றத்தை நிறைவு செய்து இல்லை என்று பேச வாங்க. ஆமா வாங்க வாங்க. தமிழ் நீரை சுரக்க வைத்த எல்லாவால் தமிழ் நீரை சுரக்க வைத்த தமிழ் அன்னையை வணங்கி அந்த காலத்தை பத்தி பேசுவதற்காக இந்த காலத்து பெண்மணியை அழைத்துக்க கூடிய மதிப்பிற்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, பேச்சாளர் பெருமக்களை இசைக்கலைஞர்களை வணங்கி மகிழ்ந்து இறுதி வரை காத்திருந்து திருச்சி அண்ணலட்சுமியின் பேச்சை கேட்பதற்காகவே காத்துக் கொண்டிருக்க கூடிய என் உயிரின மேலான தருமபுரி ரசிக பெருமக்களுக்கு நன்றி கண்டு வணக்கத்தை சொல்லி வாழ்க்கை இல்ல ஆஸ்பத்திரிக்கே போகாம எவன் வாழ்றானோ அவன் தான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு வாழ்றமா? ஆடிக்காரமா வாங்கிருக்க என் காரே ஆடி கிடக்கு. இங்க நடுவர் அவர்களே உண்மையிலே சொல்ல போனா அந்த காலம் உண்மையிலே அது வந்து ரொம்ப கல்வெட்டு காலம் மாதிரி மக்கள் மனதில் பதிந்த காலம். இதுல நம்ம நாம புஷ்பம் சொன்னுச்சு புள்ளத்துல வராங்களாம் மணமகள். புள்ளத்துலதான் மணமகள் வருது, ஆனா புள்ள லேட்டா வருதே. அந்த காலத்துல எல்லாம் காரில் போவா காப்பி குடிப்பா
நீங்க வேற நீங்க ரவிக்கையை பத்தி பேசினா நீங்க வேற பேசுறீங்க. எல்லாருமே அந்த கோல் லெஃப்டா கோல் ரைட்டா அவங்க வீட்டுக்காரர் கொழந்தை அப்பா
நல்லா கேளுங்க, கூகுள் மேப் உண்மைதான் சொல்லுதுங்க. இப்ப தர்மபுரிக்கு சேலத்துல தர்மபுரிக்கு மேப் போடணும்ங்களே, just 45 kilometers or there in தர்மபுரி லே people in just 45 kilometers or there in கிருஷ்ணகிரி ரோட் was a bypass reach the destination அப்படிங்க. அந்த பொம்பளை பச்சை ஏறி கட்டிட்டு காரை ஓட்டிட்டே போறா, முட்டுச்சதுல போய் நிக்குது. மனசால நம்புமா? ஒவ்வொரு ஆம்பளையும் பட்ட பாடு நம்ம போனதா ஹேங் ஆயிருச்சோ, நம்ம போனதா ஹேங் ஆயிடுச்சு. பிடிய கத்தல போய் எல்லாம் செல்போன் நின்னாங்க. கரெக்ட்ல பார்த்தா வாட்ஸ்அப்பே ஹேங் பண்ணி வச்சிருக்கான். அந்த உண்மையான விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு செல்போன்னால நானே கெட்டு போச்சு நினைக்கிறேன். கைது பாப்போம், கைத்தட்டுறதுல செல்போன் வச்சிருக்கீங்க தானே? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க, நான் எப்பவுமே என் மேக்கப் எல்லாம் போடுறது இல்ல. அக்கா சொல்லுது கை தட்டாம என்ன பண்றது, எனக்கு நான் தூங்க போறேன், மோதி தூங்க போறான், டைப் பண்ணவும் தெரியல, இங்கிலீஷ் மீடியம் படுத்துது அந்த பாடு. நான் தூங்க போறேன், நீ எப்ப தூங்க போற? சத்தியமா வந்துச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல. நான் சொன்னேன் நான் தூங்க உத்தரம் தாங்கு, சரி நீ தூங்க உத்தரம் தாங்கு, நீ 28 kilo. நான் தூங்க உத்தரம் தாங்கு 68 kilo. பேசாம போயிருக்கலாங்க. 12 மணிக்கு மேடை விட்டு இறங்குற, மறுபடியும் அதே பையன் மெசேஜ் பண்ணிருக்கிறாயா, ஹாய் டியர் தாய் நினைச்சு வந்துட்டான், ஹாய் செல்லம் உண்மையிலே சொல்ற பெண் பிள்ளைகளை தயவு செய்து பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அந்த பிள்ளைங்க யாருகிட்ட பேசுறா, யாருகிட்ட போட்டோ அனுப்புறாங்க தெரியாம பெத்தவங்க கவனிக்காம இருக்கிறதால நடக்குது.
புரியாம எனக்கு எல்லாம் தெரியும் தங்கம் அப்படின்னு மாவு செலுத்துற சந்தரையில எத்தனை ஓட்ட இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். சண்டைக்கு போய் பணத்தை கொடுத்து பொருள் வாங்கணும், ஆனா இன்னைக்கு பணத்தையே பங்கு சந்தையில போட்டுக்கிட்டு ஏக்கத்தோட உட்கார்ந்து சொன்னா இந்த காலம் எப்படி மனநிறைவை கொடுக்கும் எதிரணி வந்து யோசிச்சு பார்த்து வந்து பேசிருக்க நடுவர்களே. நான் வந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் நான் பாடம் எடுக்கிறேன் நடுவர்களே. நிஜமாங்க அவங்க படுக்கிற பாடு வாங்குற சம்பளத்தை கூட தாண்டி பாடாப்படுத்தலாம் கேங்க. டீச்சர்களுக்குன்னு ஒரு போராட காலம் இருக்கு, ஆண்டு விழான்னு ஒரு காலம், பேராசிரியருக்காக ஆண்டு விழான்னு ஆட தெரியாத டீச்சர் ஆடி ஆகணும், பாட தெரியாத டீச்சர் பாடி ஆகணும், எங்க சசிகலா காப்பாரு ஓட தெரியாத டீச்சர் குடுக்கணும் ஓடியே ஆகணும். ஏன்னா அது ஆண்டு விழா. இந்த சின்ன குழந்தைகளுக்கு லிப்ஸ்டிக் போட்டு வச்சுக்கவே ஒரு புள்ள கூட வாய கூடாது, எல்லாம் மேட்டூர் டான் மாதிரியே வாய வச்சுக்கோ. ஏய் ஒட்டிக்குமா அறிவாளி பிள்ளை எப்ப எஃப்எம் தாண்டி யானை காவா ஏன்னா பிசுக்கத்து இருந்தா ஒட்டிக்குமா யா மிஸ் பிசுக்கத்தை கஞ்சி பிசுக்கத்து பிசுக்கத்து காப்பி சொன்னா ஒட்டிக்குமா யா மிஸ் காப்பி காப்பா ஹெலி. அவங்க அம்மா வந்துருக்குறாங்க ஏதோ தீயோ காப்பியோ கொண்டு வந்துட்டு எல்லாம் பெத்தவங்களுக்கு ஆசை இருக்கலாம் நம்ம பிள்ளை என்ன வேஷம் போட்டுருக்குன்னு பார்க்க வருவோம்ல. அவங்க அம்மா வந்துருக்காங்களா அம்மானா ஒட்டிக்குமாயா ஈசி எங்க அம்மா வந்துருக்காங்க சாத்தங்களா அக்கா அவங்க அப்பா போய் வீட்டு பின்னாடி வராரு ஈசி எங்க அப்பா வந்துருக்காங்கச்சா. இதுகளுக்கு தெரியாம நான் ஒரு தமிழ் கணவர் படம் சொல்லி கொடுப்பேன் சிவான் அப்பா மனசார சிரிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய ஆண்டவர்கள் சான்றோர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் நிறைவான ஒரு வணக்கத்தை சொல்லி இப்பொழுது என் பள்ளியின் மனநிலை செல்வங்கள் இறைவணக்க பாடலை பாடுவார்கள். நான் உள்ள போயிட்டேன். எங்க ஸ்கூல் சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் டோரா பூச்சி மாதிரி பாப் கட்டிங் தான், ரெட்டை கடை எல்லாம் கிடையாது, பாப் கட்டிங் ஷூ போட்டுக்கிட்டு வந்து நிக்குது. நடுவர்களே நான் பாட்டுல உள்ள போயிட்டு அங்க பேசி முடிச்சுட்டு இது பத்து வாய அப்படியே அட்டே சொல்லு காதலாமா எனக்கு இங்க பிரசர் ஏறுது. ஆரம்பமே இப்படியா பாடிட்டு உள்ள வாங்க அப்படிங்கிறேன். அதுல ஒரு மைக் டெஸ்ட் பண்ணிச்சு பாருங்க, அதைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். குரூப் போட்டா வச்சு கேட்டமோ அங்க இருக்க வணக்கம் அபு சார் பார்க்க ஆசைப்படாரு என்ன கேமரா அடங்குறேனா நீ வீட்டுக்கே அடங்க மாட்டா நீ எப்படி கேமரா கடங்கனா அப்படி திருப்புங்க. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் இல்ல அந்த பொண்ணு தான் சொல்லுச்சு நீ வேற பிரிவுக்கு போயிடாத சாப்பிடுங்க இப்பொழுது எச்சி வேற முடிக்கிட்டுது இப்பொழுது நாங்க இறைவனுக்கு சாதனை சாத செய்கிறோம். வந்த கெஸ்ட் பூரா அந்த பக்கம் இந்த பக்கம் தெரிஞ்சு ஓடுறாங்க. மாவட்ட கலெக்டர் வந்தாரு, நல்ல மனுஷன் மரியாதை மனுஷன் என்ன கூப்பிட்டாரு மிஸ்ங்க வாங்க நம்ம பெருமை பீட்டக்கலையோ குடிக்கிறது ஓட்டக்கலையோ நம்ம ஸ்டைலிஷா போய் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னேன்.
இந்த பாடம் சொல்லி தந்த ஆசிரியர் யாரு? நான் தான் சார். ஓ, வாய் மாதிரியே சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. இதே பெரிய இன்னைக்கு நாம எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்றோம், மகிழ்ச்சியாக வாழ்றோம் சொல்லி எதிரிகள் எல்லாமே பொய் சொல்லிட்டு போறாங்களே நடுவர்களே, ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு நாங்க தமிழ் மருந்து படி நாங்க என்ன சொல்லி கொடுத்தோமோ அதத்தான் இன்னைக்கு கொரோனா காலத்து அவசரத்துக்கு பயன்படுத்தணும்னு எதிரில் இருக்கக்கூடிய சசிகலாக்காவே ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு என்ன நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கலாம். காலையில இஞ்சி கடுப்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டல உண்டால் விருத்தனும் பாடலாமே. நாங்க காலையில இஞ்சி சாப்பிடு, மத்தியானம் சுக்கு சாப்பிடு, சாயங்காலம் பானிபூரி கேக்குது அப்படின்னா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உணவை கொடுக்கல விஷத்தான் குடுக்கறீங்க. நம்ம தயவு செய்து உங்களை புரிஞ்சுக்கோங்க. ஏமா அந்த பானிபூரிக்கார வாழ்க்கையில மண்ணடி போடுறேன். அவனே நம்மள எல்லாம் 3000 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்திருக்கான். வசந்தமான காலம் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.